இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ஏப்ரல் மாத ராசி பலனை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கதறி கதறி அழுதாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீத பரீட்சை இது தான். ஸோ காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்குமே மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான். ஸோ நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இது போல் மாத ராசி பலனில் ஜோதிடர்கள் கிரகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அதை இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நிறைய ஏப்ரல் மாதம் சான்ஸ் இருக்குது. காரணம் இந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு. ஸோ நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இறைவன்கிட்ட மண்டியிட்டாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும். அதனால் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற எச்சரிக்கையான விஷயங்களை இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப மூவ் பண்ணுங்க. இன்னும் ஏப்ரல் மாதம் வரத்துக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு. ஏப்ரல் மாதம் தொடங்கினதுக்கு பின்னாடி ரொம்ப 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 விழிப்புணர்வோடு செயல்படணும். சரி வாங்க, ஏப்ரல் மாதம் நீங்க எந்த மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தெரிஞ்சுக்குவீங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நடந்துக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கிறது தான். பொதுவாக ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அபிக்யா சிறுவன் ஜோதிட கணிப்பு கணித்து நிறைய வெளியிட்டதுக்கு பின்னாடி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அவர் கணித்த அத்தனை ஜோதிட விஷயங்களுமே இது வரைக்கும் நடந்திருக்கு. அதனாலேயே இப்போலாம் ஜோதிடத்தை பற்றி நிறைய தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிட்ட உடனே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகளை வந்து தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசியில் புதன் ராகு பகவான் சேர்ந்திருக்கிறாங்க. ரிஷப ராசியில் சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. துலா ராசியில் கேது பகவான் கும்மி அடிச்சிட்ருக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவான் உச்சத்தில் இருக்கிறாரு. மீன ராசியில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பயணத்தை செய்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏப்ரல் மாதம் அமைய போகுது. இதில் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்கள் அமைவது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் சில கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறி ரிஷபத்தில் உட்காடுறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி மீன ராசியில் சஞ்சரித்த செய்த சூரிய பகவான் மேச ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல் ஏப்ரல் 21ஆம் தேதி புதன் வக்ரமாகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களில் கிரக மாற்றங்கள் வேற ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனால் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசினர் நீங்கள் பெறக்கூடிய அந்த எச்சரிக்கையான பலன்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இனி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. சரி வாங்க, என்ன நடக்கும் என்று கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குவீங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்குமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்ததுலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்குமே சூரியன் மற்றும் குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு அந்த நாள் வரையும் நன்மை கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் நன்மை கிடைக்கும் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ பர்டிகுலராக அந்த டைம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அதனால் ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 14 வரையும் தான் உங்களுக்கான டைம். அந்த டைமில் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக கட்டாயம் நிறைவேறும். அதே போல் பதவி உயர்வு கூட கிடைக்கிறதுக்கு அந்த டைமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணி முயற்சி பண்ணால் மட்டும்தான் பதவி உயர்வு கிடைக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே கிரகங்களில் மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் பலன்கள் வந்து வேறுபடும். அந்த பலன்கள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் ஏப்ரல் 14க்குள்ளே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யுங்க.
இதுவரை குழந்தை வர வேண்டி விரும்பவர்களுக்கு கூட ஏப்ரல் 14 குழந்தை பிரதார்த்தம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தை வழியில் நல்லது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பெரியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த டைம் கிடைத்திரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு உறவுகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். ஏன் இந்த பர்டிகுலராக ஏப்ரல் 14 வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது தான். சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஏப்ரல் 14 வரையும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மாற போகிறாங்க. அதுக்கப்புறம் மாறும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன்கள்லேருந்து கெட்ட பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அந்த டைம்லேயே நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கிறதுக்காக தான் அந்த டைம் என்னென்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணேன். இப்போ தந்தை வழியில் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேனா, அந்த டைம் தந்தை வழியில் ஏதாவது சில விஷயங்கள் இருக்குன்னா அந்த டைம் முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் தந்தை வழியில் அந்த விஷயம் நடந்தே தீரும். அதே போல் பெரியவங்க கிட்ட ஏதாவது பேசி அவங்களுடைய ஆதரவு சப்போர்ட் வேணும்னா பர்டிகுலராக அந்த 14 பேசி பாருங்கள். அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு உறவுகள் மூலம் நன்மை கிடைக்கிறதுக்கு கூட அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை இது போல் பண்ணணும்னு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் 14 பிறகு அப்படி வேற என்ன அடுத்ததாக நடக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 14 பிறகு 4 கிரக சேர்க்கைகள் நடைபெற போது ஒரே ராசியிலே. இதன் காரணமாக மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை மிக மிக உடல்நிலையில் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏப்ரல் 14 பிறகு ரொம்ப 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 ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வோடு செயல்பட்டாகணும். அதே போல் ஏப்ரல் 14 பிறகு வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை முடிந்தளவு கட்டுப்படுத்துறது அவசியம். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 14 பிறகு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகலாம். எனவே குடும்பத்தில் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக அந்த ஒரு காலகட்டத்தில் முருகப்பெருமானுக்கென தான தர்மங்கள் கொஞ்சம் செய்யுங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு தான தர்மங்களை செய்தீங்கன்னா இந்த மாதிரி எச்சரிக்கையான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்க முடியும். அதே போல் பக்கத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா ஏப்ரல் 14 பிறகு முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்க. அங்கு சென்று வரும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான தர்மங்கள் ஏதாவது செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தேவையில்லாத அலைச்சல்கள், தாமதங்கள், விரயங்கள் போன்றவை நிறைய ஏற்படும். இந்த விரயங்கள், தாமதங்கள், அலைச்சல்கள் இது எல்லாமே ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க என்று சொல்கிறேன். முருகனை பார்க்க போகும்போது அது ஒரு அலைச்சல், அங்கே முருகனை தரிசனம் பண்ணும்போது ஒரு தாமதம், அங்கே நாம் தான தர்மம் செய்கிறது ஒரு விரயம். இந்த மாதிரி கோவிலில் போய் இது மூன்றையும் நாம் செய்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற இதில் அலைச்சல், தாமத விரை ஏற்படுவது இதன் மூலியமாக குறைஞ்சிரும். முடிந்த அளவு ஏப்ரல் 14 பிறகு எச்சரிக்கையோடு உசராக இருக்கிறது அவசியம். என்னடா இப்படி பயமுறுத்துறேன் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ உள்ளதை நான் சொல்லிடுறேன், ஏப்ரல் 14 முன்னாடி 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால நன்மை உண்டாகும். ஏப்ரல் 14 பிறகு 2 கிரகங்களோடு இன்னும் 2 சேர்ந்து 4 கிரகங்கள் சேரும்போது ஆபத்து ஏற்படும். இப்படி ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 விதமாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 விதமாக இருக்கிறத எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் எப்படி இந்த 2 விதத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப ஏப்ரல் மாதம் நடந்துக்குங்க. ஸோ ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி நான் சொன்னதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ முழுசாக பார்த்த ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முன்கூட்டியே அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த தகவல்களுக்கு ஏற்ப ஏப்ரல் மாதம் நடந்துக்கிட்டோம். ஸோ அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் உங்களை போல் பார்த்து பயனடையட்டும். அதே போல் பரிகாரங்கிறது அந்த முருகப்பெருமானுடைய பரிகாரம் தான். ஏப்ரல் 14 முன்னாடி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு தான் நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யணும். அதுக்கு முன்னாடி செய்ய தேவையில்லை. ஸோ ஏப்ரல் 14 தேதி முடிந்து 15 தேதி வந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலில் போய் நான் சொன்னதை செய்திருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாலே ஓரளவு
பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்கனாவே நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.